என் திறமைய நம்புறேன், என் ஃபேமிலி பேக்ரவுண்ட நம்புறேன், நான் உங்களை நம்புறேன் சொல்ற மாட்டோம். அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. கையை தூக்கிருக்கீங்க, இந்த கையே பரலோக ஸ்கேன் ஸ்கேன் எடுத்துருச்சு. எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. ஆண்டவரோட பிடிச்சிருவாரு. உன்னை வச்சு பெரிய காரியம் செய்ய போகிறாங்க. வாய்ப்பு இருக்கா? இல்லவே இல்ல அப்படிங்கிற சூழ்நிலைதான் யோசேப்புடைய மனசுல இருந்துருப்பானா. ஆண்டவர் யோசேப்பு தாயின் வயிற்றுல இருக்கிறதுக்கு முன்னாமே அவர் எகிப்துல எப்படியெல்லாம் இருக்கணுங்கிற தூர பார்வை ஆண்டவருக்கு தெரியும். நமக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. ஆனா உன்னை குறித்தும் என்னை குறித்தும் ஆண்டவர் ஒரு பெரிய பிளான் போட்டு வச்சுட்டார், மேப் போட்டு வச்சுட்டார். உங்க ஊரை கூகுள் மேப்ல தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஊரா இருக்கலாம், சரியா? உன் பேரை ஸ்கூல்ல கேட்டா சொல்ல தெரியாத ஸ்கூலா இருக்கலாம். உங்க தெருவில் உங்க அம்மா அப்பா பேரை சொன்னா அது யாருன்னு தெரியலையே. ஏன்னா பணம் பெயர் பணம் ஒரு பெரிய ஆளா இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஓ ஃபியூச்சருக்கான பிளானை ஃபுல்லா போட்டு வச்சிட்டாரு. செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், விசுவாசத்தோட ஏசப்பாட அன்பு உறுந்து கொண்டே இருக்க வேண்டியதான். உன் முன்னாடி இருக்கிற அக்கா ஆண்டவர் என்னை எப்படி ஊழியத்துக்கு தெரிந்தெடுத்தார் அப்படின்னா, அக்கா இப்போ நிக்கிற மாதிரி உங்க வயசுல ஒளிஞ்சு ஒளிஞ்சு நிக்கிறார், சண்டே ஸ்கூல் ஆக்ஷன் செய்யறதுக்கே பயப்படுறார். ஆனா ஆண்டவர் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே என்னை அவர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டார். ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது 9 வயதுல சண்டே ஸ்கூல்ல ஒரு அக்கா எங்க மிஷினரி ஸ்டோரி ஒண்ணு சொன்னாங்க. சொன்ன போல ஆண்டவர்கிட்ட என்ன ஒப்பு கொடுத்த ஏசப்பா, மிஷினரினாலாம் யாருன்னே தெரியாது, மிஷினரி என்ன ஊழியம் செய்வாங்க எங்க போவாங்க ஒண்ணுமே தெரியாது. ஆனா நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல தான் பிறந்தேன், எல்லா கிறிஸ்தவ கதைகள் பைபிள் கதைகள்லாம் தெரியும், ஆனா அப்படியெல்லாம் ஒரு மிஷினரி என்ன செய்வாங்கன்னா தெரியாது. ஆனா யார் ஏசப்பா அந்த கதையை கேட்ட உடனே நான் எங்க உட்காந்து சண்டே கிளாஸ் கேட்டேன்னா, ஒரு உடஞ்சி தகுந்து இருக்கிற ஒரு சின்ன பள்ளிக்கூடத்துல மதியானம் நடந்துட்டு இருக்கு, ஒரு முக்கில உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். அங்க அக்கா கதை சொல்லி எல்லாரும் எழுப்பிட்டு ஜோகணும்னு சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவர் என்னை தொட்டார். அப்போ என்னைய அறியாம கண்ணீர் சிந்தி கொண்டே இருக்கிறேன். கையை தூக்கி ஏசப்பாட்ட உங்களோட ஏசப்பா நான் மிஷினரிய மாறேன்னு சொல்லி, மிஷினரினா என்ன ஏது ஒண்ணும் தெரியாம நான் 9 வயசுல 4வது படிக்கும் போது கையை தூக்கி ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்தேன். இப்ப எப்படி உங்களை பரலோக ஸ்கேன் உங்களை ஸ்கேன் எடுத்துருச்சு உங்க கைரேகைன்னு சொல்லணும், அதை நான் ஃபீல் பண்ணதுனால சொல்றேன். ஆண்டவர் என்ன அன்னைக்கு முன்கூறிச்சிட்டார், என்னையும் அடக்க முடியாத ஒரு கண்ணீர் ஒரு அழுகை. வீட்டுக்கு போறதுக்கு ஒரு நிறைய சந்தா திரும்பி போனோம். கிராமம் பட்டிக்காட்டு கிராமம் இருந்ததெல்லாம் 100 குடும்பம், 100 குடும்பமும் கிறிஸ்தவ குடும்பம் தான். அக்காவுக்கு ஒரு சினிமா நடிகை பேர் தெரியாது, ஒரு சினிமா நடிகரை பார்த்தது கிடையாது, சினிமா தியேட்டர் எப்படி இருக்கும்னே தெரியாது, சினிமா பாட்டை காதல் கூட கேட்டது கிடையாது, சினிமா வால் போஸ்டர் இப்ப ஊருக்குள்ள ஒட்டவே கூடாது. தெரிஞ்சதெல்லாம் விளையாடுவோம், 6 மணிக்கு பெல் அடிக்கும், சர்ச்சுக்கு போவோம், குப்பரடிச்சு விழுந்துருப்போம், தூங்குவோம் அல்லது பேசுவோம், சர்ச்சு முடிஞ்சோடே வந்துடுவோம். ஏன்னா ஸ்கூல்ல அடுத்த நாள் 2 ஜபத்துக்கு போடணும்னு அடி விடு, அதுக்காக பயந்து காலையில மாலையில சர்ச்சுக்கெல்லாம் போயிடுவோம். அப்படிதான் என்னோட வாழ்க்கை இருந்துச்சு. அன்னைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்து வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அழுகியா வருது, ஐயோ அம்மா எதுக்கு அழுதான் கேட்பாங்கன்னு சொல்லி ஒரு நடுத்தருல ஒரு அடிவைப்பு இருக்கும், அங்க வந்து அடிவைப்பு அடிச்சு தண்ணிய குடிச்சு முகத்துல எல்லாம் கழுவி அழாத மாதிரி வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் என்னோட கணக்கு நோட்ல கடைசி பக்கத்துல சரியா கூட ஸ்பெல்லிங் எழுத தெரியாம, நான் இன்னைக்கு என்னை மிஷினரியா ஏசப்பாக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன், ஏசப்பா நான் உங்க ஊழியத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு எழுதி வச்சேன். ஏசப்பா பார்த்துக்கோங்க, அவங்களோட ஒவ்வொரு அசைவையும் அவர் பார்க்கிறவர். 139 சங்கீதத்துல இருக்கிற என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், பாதாளத்துல படுக்க போட்டாலும் அங்கேயும் உங்க கை இருக்கும். நான் தப்பு தப்பா எழுதுன ஸ்பெல்லிங்கையும் அவரே கரெக்ட் பண்ணி அவர் குறிச்சு வச்சுட்டார் ஞாபக புஸ்தகத்துல. என் பிள்ளை 9 வயசுல நீ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறான், அவளை கொண்டு பெரிய காரியம் செய்ய போறேன்னு நினைச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஒப்பு கொடுத்தாச்சு. கிறிஸ்தவர் சொன்ன மாதிரி தான், 3-4 நாள் நல்லா ஐயோ ஏசப்பாக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கணும், நல்லா இருக்கணும்னு ஆசை. அடுத்து எப்படி நம்ம ஊர்ல கோழி சோளாலாம் வாங்கி சோளா மாட்டில் கறந்தோம்னு அப்படியே நுர புஸ்ன்னு வரும், கொஞ்ச
அதுதான் எனக்கு இருக்கிற ஹையஸ்ட் பாவம் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு தகுந்த தைரியமா பாவம் செய்ய அப்படியெல்லாம் தெரியாது, பயமா இருக்கும். ஏசப்பா நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாங்க. அந்த பத்து காசு திருடி முட்டாய் வாங்கி சாப்பிடுவேன், எங்கம்மா எங்க அம்மாவும் அதை லாபகரமா வச்சிருக்க மாட்டாங்க. அப்போ எது ஸ்கூல்ல செய்யற பார்த்தாப்பு என்ன அப்படின்னா, போயத்தை பார்த்து எழுதுவேன். இங்கிலீஷே சுட்டு போட்டாலும் வராது, ஏன்னா மூணாப்புலதான் ஏபிசிடியே சொல்லி கொடுத்தாங்க எங்க படிப்புல. அது எல்லா தமிழ் மீடியம் ஸ்கூல்லையும் தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல தான் அப்ப ஏபிசிடி சுட்டு போட்டாலும் வராது. டிஹெச்இ அப்படின்னா தமிழ்ல த அப்படின்னு தமிழ பென்சிலிட்டு எழுதியிருப்பேன். அந்த கோயத்தை படிச்சு மனப்பாடம் பண்ணி இந்த எழுத்துக்கிடத்து இந்த எழுத்து இந்த எழுத்துக்கிடத்து இந்த எழுத்து அப்படி மனப்பாடம் பண்ணி படிச்சு முடிச்சுதான் அந்த தமிழ் எழுத்தெல்லாம் அழிச்சுவேன். இதுதான் என்னுடைய இங்கிலீஷ் படிப்பு. அதனால கோயம் எழுதணும்னா எப்படியாவது பக்கத்துல இருக்கிறப்பே ஒரு வாரத்தை பார்த்து எழுத மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறாள் நான். இதுதான் எனக்கு செஞ்ச பாவமான காரியம். அப்ப ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் உங்களை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன், என்ன இந்த பாவத்தெல்லாம் விட்டுருக்கு. ஒரு ரெண்டு மூணு மாசம் நல்லா இருந்தேன். அடுத்து அண்ணன் சொன்ன மாதிரிதான், எல்லா பழைய காரியங்களும் வந்துருச்சு. கொஞ்ச நாள்ல என்ன ஆசை வந்துருச்சுன்னா, ஒரு டீச்சர் ஆகணும்டா. சைடா ஒரு பேக்க போட்டோமா, சூப்பரா ஒரு கொண்டைய போட்டோமா, ஒரு கொடைய புடிச்சிட்டு நடந்தா ரோட்ல பிள்ளைங்களா குட் மார்னிங் மிஸ், குட் ஈவினிங் மிஸ் சொல்லுல, அப்படி ஒரு டீச்சர் ஆயிடும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசையா மாறிடுச்சு. டென்த்து முடிச்சேன். கிறிஸ்தவ கிராமத்துல இருந்து அடுத்த சென்னை பக்கத்துல நாங்க அப்பாவுடைய ரிட்டைர்மெண்ட் ஆயிடுச்சு. சென்னை பக்கத்துல நாங்க குடியிருக்க போயிட்டோம். அங்க போனா அது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், 63 பிள்ளைங்க. அதுல நான் ஒருத்தி மாத்திரம்தான் கிறிஸ்தவ பிள்ளை. என் பக்கத்துல பவானி ஒரு அக்கா இருப்பா, அவ டெய்லி ஒரு சினிமா கதையை சொல்வா. நான் சொன்னேன்ல அது வரைக்கும் சினிமா கதை நான் கேட்டது கிடையாது, பார்த்தது கிடையாது, ரஜினியாரு கூட தெரியவே தெரியாது 15 வயசு வரைக்கும். அப்போ ஒரு கதையை டெய்லி ஒரு சினிமா கதையை சொன்னேன், பயங்கர ஜாலியா கேட்டுட்டே இருந்தேன். அடுத்து பிளஸ் டூ வந்தது. அப்போ டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறோம்னு ஆசை. ஒரு 18-20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் என்னன்னா, டீச்சர் ட்ரைனிங் படிக்கணும்னா 1000 மார்க்குக்கு மேல இருக்கணும், பயங்கர அவங்களுக்கு ரொம்ப ரெக்கமெண்டேஷன் இருந்தா தான் டீச்சர் ட்ரைனிங் கிடைக்கும். ஆண்டவர்கிட்ட விழுந்துட்டே, ஏசப்பா 12 out of 1000 மார்க்கு மேல எடுக்கணும், ஃபர்ஸ்ட் குரூப் மேல எடுத்திருக்கேன், மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இதெல்லாம் படிச்சு 1000 மார்க்குக்கு மேல எடுக்கணும், உதவி செய்ய ஆண்டவரே. எப்பயும் ஜோம்னு ஆரம்பிச்சேன், நல்ல மார்க் வந்தது. எங்க நல்லா டீச்சர் ட்ரைனிங்க்கு போடுறமோ எல்லாம் போட்டேன். ஒருவேளை கிடைக்கலன்னு என்ன செய்ய, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி லேப் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கிற நேரத்துல, ஒரு நாள் எங்க அம்மா காலையில உட்கார்ந்து இருந்த அம்மா உடம்பு சரியில்லாம போய் சரிஞ்சு விழுந்தாங்க. என்னன்னு தெரியலான்னு ஆஸ்பத்திரியில போய் பார்த்தா, அவங்களுக்கு பக்கவாதம் அப்படிங்கிற ஒரு வியாதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இடது பக்க கண்ணு, இடது பக்க கை, இடது பக்க காலு, இடது பக்க வாயெல்லாம் போடி போட்டு அப்படியே முடுக்கு வாதமா அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. ஆனா எனக்கு அதெல்லாம் இப்படி ஒரு வியாதி இருக்கும், அப்படி வியாதி வந்தவங்களால நடக்க முடியாதுன்னு எனக்கு தெரியல. நான் நினைச்சு ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டோமே, சீக்கிரத்துல நமக்கு இன்டர்வியூ கார்டு வர்றதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு சரியாயிடும், நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சேன். ரெண்டு நாள் கழிச்சு ஒரு டாக்டர் வந்து கேட்டா, அம்மா உங்களுக்கு என்ன, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி கேட்டா. அம்மாவுக்கு வாயெல்லாம் போடிட்டு இருந்தது, பேச முடியல. உடனே நாங்க எங்க வீட்டுல 5 பேர், நான் தான் 5வது ஆளு, ஆனா அவங்க விரல் இட்டு 4 காமிச்சாங்க. அப்போதான் என் இருதயத்துல, அடடா அம்மாக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சு போலயே, இவன் நம்ம எப்படிதான் வாழ போறோம், அவங்களால பேச முடியல, நடக்க முடியல அப்படிங்கிற காரியம் என் இருதயத்தை பயங்கரமா பாதிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்ப 17 மொத்த குடும்பத்தினுடைய பொறுப்பையும் ஆண்டவர் எனக்கு தந்தார். ஒரு அக்கா அவங்க திருமணமாகி ரொம்ப தூரத்துல இருந்தாங்க, ஒரு அண்ணன் எல்லாம் திருமணமாகி ஒரு அண்ணன் வெளியூர்ல குடும்பமா இருந்தாங்க, இன்னொரு அண்ணன் வெளியூர்ல வேலை பார்த்தாங்க, அண்ணன் மட்டும் இருந்தாங்க, அப்பா இன்னொரு திருமணமாகாத அண்ணன் அம்மா, எல்லாரையும் பார்க்கக்கூடிய பொறுப்பும். 17 பிளஸ் டூ படிக்கிற யாராவது இருக்கீங்களா, உங்க வயசுல முழு வீட்டு சமையல் எல்லாத்தையும் பார்த்து அம்மாவுக்கு காலையில பிரஷ்ல பேஸ்ட் வச்சு கொடுத்து அந்த நுழையத்து கொடுக்க கப்பு குடிக்கிறதுல இருந்து ராத்திரி பல முறை பாத்ரூம் எடுக்கிறதுக்கு அவங்கள தூக்கி உட்கார வச்சு வாடியில அந்த காரியங்கள் எல்லாம் எடுத்து பாத்ரூம்ல காய்ச்சி மறுபடியும் படுக்க வச்சு காலை முதல் ராத்திரி வரைக்கும் சாப்பாடு அவங்க ஊட்டி விடுறது, வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்யற பொறுப்பு வந்துச்சு. அக்கா ஆசைப்பட்ட படிப்பு எல்லாம் மூடிச்சு, கதவு எல்லாம் அணைச்சிருச்சு, வீட்டுக்குள்ள 4 சுவத்துக்குள்ள இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆண்டவர் அடுத்து நான் கிறிஸ்தவ குடும்பம்தான், நான் ஜோமுடுவேன், எப்படி ஜோமுடுவேன்னா எல்லாருக்காகவும் சோம்பேன், உலகத்துக்காக, உலகத்துல இருக்கிற மக்களுக்காக, ஊழிய செய்யறவங்களுக்காக, கஷ்டப்படுறவங்களுக்காக, ஏழைக்காக, எல்லாருக்கும் ஜோமிட்டு மடிய பார்த்தா 5 ஆயிரும். இதுதான் என் ஜெப வாழ்க்கை. எத்தனை வயசு வரைக்கும், 17 வயசு வரைக்கும்.
ஆனா அன்னைக்கு இருந்த சூழ்நிலை, குடும்பத்தின் பாரம், அம்மாவை கவனிக்கணும், என் எதிர்காலத்துல படிக்க போகணும்னு நினைக்கிற காரியெல்லாம் பூஜ்யம் ஆயிடுச்சு. அப்போ நான் யோச பார்த்தேன், ஐயோ வேற ஆண்டவர் விட்ட எனக்கு வழியே தெரியல, எங்க போகணும்னு தெரியல, நம்ம காரியத்தை யார் செய்வா, யாருக்கிட்ட நம்ம கவலைய சொல்லன்னு தெரியல. அப்ப கடைக்கு போய் அக்கா கிட்ட சொன்னேன்ப்பா, எனக்கு இன்னைக்கு ஒரு அலாரம் கிளாக் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். அலாரம் கிளாக் வந்துச்சு, விடிய காலம் 3 மணிக்கு காலையிலேயே அலாரம் வச்சேன். அலாரம் அடிச்சிச்சு, ஆஃப்னேன், யாரும் இல்லாத ஒரு ரூம்ல போய் கதவை மூடுது. அப்ப எனக்கு வயசு 18 தொடங்கி இருந்தது. சொன்னேன், ஏசப்பாட்ட, ஏசப்பா உணவர் போட்டு கண்ணு மூடி கையை கூப்பி பரமண்டலங்களில் இருக்கிற எங்களுக்கு இதாவே அப்படின்னு சொல்லி நான் ஃபார்மலா ஜோபனம் ஆரம்பிச்சேன்னா 5 நிமிஷத்துக்கு மேலே என்னால ஜோபனம் தெரியாது ஏசப்பா. ஆனா இன்னைக்கு நான் ஒன்னு செய்யறேன், 2 பேர் உட்கார அளவுக்கு போர்வை விரிச்சுக்கிறேன். நான் ஒரு பக்கத்துல உட்கார்ந்துக்கிறேன் சாமி, நீங்க இன்னொரு பக்கத்துல உட்கார்ந்துக்கங்க. என் உள்ளத்துல எதெல்லாம் கவலையா இருக்கோ அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்றேன், அதுதான் ஜெபம்னு சொன்னேன். 2 பேர் உட்கார அளவுக்கு போர்வை விரிச்சேன். ஏச நான் ஒரு பக்கத்துல உட்கார்ந்தேன், ஏசப்பா என் அருகில உட்கார்ந்தாங்க. தம்பி தங்கச்சி, ஜெபம் அப்படிங்கிறது ஏசப்பாட்ட பேசுறதுதான். ஜெபம்ன்றதுலாம் ரொம்ப கஷ்டக்கா, நினைக்கவே நினைக்காது. ஆண்டவரை கூட வச்சு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி பேசிக்கிட்டே இரு, உன் வாழ்க்கை வெற்றியா மாறிடும். ஆண்டவர் கூட இருக்கிறதா, இசப்பா இதை பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன், இவங்களை இப்படி தப்பான எண்ணத்துல பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன், இந்த பொருளை எடுக்க கூடாதுன்னு நினைச்சேன், எங்க அம்மாவுக்கு கீழ்ப்படியும் நினைச்சேன், ஆனா முடியல ஏசப்பா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, பக்கத்துல ஏசப்பா இருக்கிறதா நீ சொல்லிக்கிட்டே இரு, உன் வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையா மாறிடும். ஆண்டவர் பாவத்தை எல்லாம் மேற்கொள்ள இருக்கு பேனரை தருவாங்க. 3 மணிக்கு பக்கத்துல உட்கார்ந்து ஏசப்பாட்ட சொல்லுவேன், ஏசப்பா காலையில 7 மணிக்கு ஒரு அண்ணன் சென்னைக்கு வேலைக்கு ட்ரெயின் போனோம், இன்னைக்கு இந்த சமையல் செய்யணும், எனக்கு அதெல்லாம் செய்ய தெரியாது ஏசப்பா, நான் செய்யும் போது எனக்கு உதவி செய்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். உப்புமா செய்யணும்னு நினைச்சேன் சாமி, நான் நல்ல உதவியா செய்யறேன்னா என் அண்ணனுக்கு சின்னனுக்கு பிடிக்காது, எனக்கு எல்லாத்துக்கும் நீங்க தானே இருக்கீங்க, நீங்க தானே எனக்கு உதவி செய்யறாண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அம்மா குண்டா ஹைட்டா இருப்பாங்க, ஒவ்வொரு முறையும் தூக்கி தூக்கி அவர்களை செய்யக்குள்ள நெஞ்சுலாம் வலிக்கிறாண்டவரே, நான் தூக்குறப்போ நீங்களும் ஒரு கை கொடுத்துக்கிடுவீங்களா ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். தங்கச்சி, ஏதோ ஒரு பொய்யான ஒரு கதையை நான் முன்னாடி நின்று சொல்லல, உண்மையா இப்படிதான் நான் ஏசப்பாட்ட ஜோமுடுவேன். அடுத்து என்னோட மார்க் கம்மியான என்னோட பிள்ளைங்க என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் காலேஜுக்கு போகும்போது எங்க காம்பவுண்டை தாண்டி அன்னைக்கு ஏசப்பாட்ட சொல்ல, ஏசப்பா நீங்க எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, நான் படிக்கவே போக முடியாதா, நான் என்ன ஏசப்பா செய்ய அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட சொல்லி சொல்லுவேன். எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு ஏசப்பா, உங்க மார்புல நான் கொஞ்ச நேரம் சாஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். இன்னும் பாரங்கள் அதிகமாகும் போது உங்க மடியில நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் சாமி அப்படின்னு சொல்லுவேன். உண்மையா சொல்லுவேன், ஏசப்பாவுடைய கைகளுடைய அன்பான கைகளை நான் அரவணைப்பேன், நான் அறிந்திருக்கிறேன், அவரை நான் ஆறுதல் படுத்தின விதம், அவர் இந்த தொட்டதை நான் உணர்ந்திருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அவர் என் கூடவே இருந்ததை நான் உணர்ந்திருக்கிறேன். நிறைய மீட்டிங்ஸ்க்கெல்லாம் என்னால் அட்டன் பண்ண முடியாது, அம்மாவை கூட்டிட்டு போக முடியாது, அம்மா விட்டுட்டு போக முடியாது, அதனால வீட்டுல என்ன வேலை செய்யறோமோ அதெல்லாம் ஜெபமா மாத்துவேன். ஒரு சின்ன சின்ன காய் சப்பாத்தி செய்யும் போது ஐயோ நேரம் ஆயிடுச்சு, உடனே அவசர அவசரமா மாவை பசஞ்சு உடனே சப்பாத்தி போட்டு அது ஆடா இருந்தது, பிடிக்கவே முடியல. இன்னொரு 4 நாள் கழிச்சு மறுபடி சப்பாத்தி செய்யும் போது நல்லா அடுத்தி நல்ல குத்தி நல்ல எண்ணெய் நல்லா போட்டு நல்லா அந்த கல்ல போட்டு அமுத்தி குத்தி உடைச்சி அன்னைக்கு சப்பாத்தி செஞ்சு சாஃப்டா இருந்துச்சு. செஞ்சு முடிச்ச உடனே நான் ஒரு நோட் வச்சிருக்கேன், அந்த நோட்ல போய் எழுதுறேன், ஏசப்பா அன்னைக்கு சப்பாத்தி செஞ்சேன் ஹார்டா இருந்துச்சு நல்லாவே பசையில, ஆனா இன்னைக்கு அழுத்தி குத்தி உடைச்சி பசினால சாப்பிட்ட அந்த மாதிரி என்னையும் உடைச்சிருங்க சாமி, என்னையும் உடைச்சிருங்க, என் குணம் சுபாவம் சாப்பிட்டா மென்மையா மாறதுக்கு என்னையும் உடைச்சிருந்தாண்டோரே அப்படின்னு சொல்லி சப்பாத்தி பசைய போது அப்படி ஜோமுடுவேன். வீடு பெருக்கும் போது ஜோமுடுவேன், ஏசப்பா நேர்த்து கூட வீடுதான் அதுக்குள்ள மறுபடியும் அழுக்காயிருச்சு, ஆனா நான் மறுபடியும் கூட்டுற மாதிரி நேர்த்து நான் நல்ல ஜோமுன்னே ஏசப்பா என் பாவத்தெல்லாம் உங்ககிட்ட அடிக்கிட்டு உங்ககிட்ட நான் எவ்வளவு என்ஜாய் பண்ணி ஜோமுன்னேன், ஆனா அதுக்குள்ள தேவையில்லாத சிந்தனை மறுபடியும் என் உள்ளத்துக்குள்ள வந்துருச்சாண்டவரே, மறுபடியும் இன்னைக்கு நான் மறுபடியும் வீட்டை பெருக்கிற மாதிரி உள்ளத்தை கழுவிடுது ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஜோமுவேன். பால் பாத்திரத்தை விளக்கும் போது எல்லா பாத்திரத்தையும் வேக வேகமா விளக்கிட்டேன் ஏசப்பா, ஆனா இந்த பால் பாத்திரத்தை மட்டும் இந்த இரும்பு கம்பி வச்சு நான் தேய்க்கிறேன்ல, அதே போல என் உள்ளத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஏதோ ஒரு பாவம், இந்த பாவம் என் உள்ளத்துல ஒட்டிக்கிட்டு இருக்காண்டவரே, அதை இதை வச்சு தேய்க்கிற மாதிரி வலிச்சாலும் பரவாயில்ல நீங்க தேய்க்க.
யோசேப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன். பாவக்கா வெட்டும் போது ஒரு ஜெபம் வச்சிருப்பேன். யார் பால் காய்ச்சி கும்பும் போது ஒரு ஜெபம் வச்சிருப்பேன். ஒண்ணுனா இப்படி என் கூட இருக்கிற ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க ஆண்டவர் உதவி செஞ்சார். ஆனா கூட அக்காவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வயசு போச்சு. அப்ப கூட எனக்கு நிறைய நேரத்துல நான் அப்படியே காலையில 3 மணிக்கு எழுந்து ஜெபம்னால அப்படியே தேவதூதர் மாதிரியே ஏஞ்சல் மாதிரியே வீட்டுல இருந்தேன்னா சொல்ல முடியாது. நிறைய நேரத்துல கோவப்படுவேன். எங்க அம்மாவுக்கு ஒரே வேலையை திருப்பி திருப்பி செய்யறதுல எரிச்சலா இருக்கேன். வீட்டு சமையல் பாத்திரம் அம்மாவை கவனிக்கணும் இதெல்லாம் எனக்கு ரொம்ப கோபமா நிறைய நேரத்துல வந்திருக்குது. அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் அம்மாவுக்கு வயிறு சரியில்லாம போய் அப்படியே லூஸ் மோஷன் ஆகுது. கால்வழியே லூஸ் மோஷன். அந்த இடம்லாம் அழுக்கு. அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் கழுவி துவச்சு போட்டுட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணி அம்மாவை குளிச்சு மறுபடியும் ஒரு நைட்டி போட்டு உட்கார வைப்பேன். மறுபடியும் மூணாவது ரொம்ப கோபத்துல பாத்ரூம்ல இருந்து அவங்க கையை இழுத்தி பிடிச்சிட்டு சோஃபால இழுத்தி உட்கார வைக்கிறேன். அம்மா கல்ல இருந்து கண்ணீர் வருது. உன் இடத்துல இப்படிதான் வச்சிருப்பாங்க. அது திறக்கவோ ஒண்ணுமே யூஸ் பண்ண முடியாது. கடைக்கடல இழுத்துட்டு வந்த மாதிரி இழுத்து வந்து கோபத்துல உட்கார வைக்கிறேன். எத்தனை தடவைதான் இப்படி நான் கழுவி விட்டுக்கிட்டே இருப்பேன், எத்தனை தடவைதான் அந்த இடத்த தொடைப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து அதை போட்டிருக்க நைட்டிய அடுக்கான நைட்டிய டூ பாத்ரூம் எல்லாம் ஆன நைட்டிய வேகமா போய் வீட்டுக்கு வாசல் கிட்ட ஒரு தொட்டி கிணறு இருக்கும், அதுல துவைச்சு காய போட்டுட்டு வீட்டுக்குள்ள வர்றேன். அப்போ நம்ம வீட்டுலாம் தொங்குல ஒரு மந்த்லி கேலண்டர் ஷீட்டு, அத மாதிரி ஒரு கேலண்டர் ஷீட் எங்க வீட்டு வாசல்ல தொங்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு குட்டி குட்டி வசனம் இருக்கும். வீட்டு ஸ்டெப்ப உள்ள எடுத்து வைக்கிறேன். அதுல இருந்து ஒரு வசனம் எனக்கு நேரம் வருது. என்ன வசனம்னா, கொள்ளை செய்ய 3:24 வசனம், நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று நன்மணத்தோடே செய்யுங்கள். அந்த வீட்டு வாசப்படியே நான் ஒரு நாளைக்கு 20-30 தடவை தாண்டுவேன். ஆனா ஆண்டவர் அந்த நேரத்துல அந்த வசனத்தை என் கூட பேசுற பேசணும் உடனே ஏசப்பா பேசினாங்க. அந்த வார்த்தை நம்ம இருதயத்துல வலிக்கும். நமக்கு புரியும் இது ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறாரு. ரூம்ல வந்தேன். அமைதியா உட்கார்ந்தது நாங்க ஏசப்பா கிட்ட சொன்னாங்க, மகளே எவன், என்னோட பேர் எவன், எவன் அந்த இடத்துல உங்க அம்மா இருக்கிறதுனாலதான் உனக்கு கோபமும் எரிச்சலும் கசப்பும் வருது. அந்த இடத்துல நான் இருக்கேன் நீ நினைச்சுக்கோயே அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று நண்பனதோடே செய்யுங்கள். ஆண்டவர் சொல்றாரு உங்க அந்த இடத்துல உங்க அம்மா இருக்கிறதுனாலதான் உனக்கு கோபமும் எரிச்சலும் கசப்பும் வருது. அந்த இடத்துல நான் இருக்கேன் நினைச்சுக்கோயே அப்படின்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தை நான் ஓடச்சிச்சு. ஆண்டவர்கிட்ட கண்ணீர் விழிச்சு அடுத்த ஏசப்பா என்ன நம்பிதான் நீங்க என்ன 5வது பிள்ளையா பறக்க வச்சிருக்கீங்க. உங்களோட 3வது பிள்ளையா நான் எங்க அக்கா இடத்துல பறந்துருக்கலாம், ஆனா நான் கவனிச்சுப்பேன்னு சொல்லிதானே ஏசப்பா என்ன பறக்க வச்சீங்க. நான் பொறுப்பு உணராம நடந்துட்டேனே. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டேன். 4வது கூட அதே மாதிரி மோஷன் ஆகும்போது அந்த அழுக்கான காலில் கப்பு வச்சு தண்ணி ஊற்றும் போது எனக்கு யோசனை என்ன வந்துச்சு தெரியுமா, எனக்காக சிலுவை சுமந்த ஆண்டவுடைய காடு, செருப்பு கூட இல்லாம கொள்ளதாக போன ஆண்டவுடைய காடுன்னு நாம கழுவும் போது என் உள்ளத்துல இடம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்ததை நான் உணர முடிஞ்சிச்சு. சந்தோஷத்தோடு காரியத்தை செஞ்சேன். அப்படி ஒரு சந்தோஷத்தை இன்னும் என் உள்ளத்துல நான் அனுபவிச்சதே கிடையாது. ஆட்டேன் 100 முறை கூட கையை கால கழிவுறலாண்டான், 100 முறை கூட செய்யலாண்டான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வந்துச்சு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு 2 மணிக்கு சாப்பிட சோறு போட்டு வாயில இருப்பேன். எங்க அம்மா விட்டுவாங்க பாத்ரூம் போடுற ஆக்ஷன் கேட்டுவாங்க. நடப்பேன் என்னடா அம்மா இவ்வளவு நேரம் நம்ம வேலை செஞ்சதை பார்த்தாங்களே சாப்பிடட்டும் ஏன் பொறுக்கல. உடனே நாம வரும் இந்த இடத்துல ஏசப்பா இருந்து என்ன கூட்ட நான் என்ன செய்வேன்னு நினைப்பேன். கிச்சன்ல தட்ட வைப்பேன், தங்கை கழுவி அவங்களுக்குரிய காரியங்கள் எல்லாம் செய்வேன். வாலிப வயதுல அம்மா அப்பாவுக்கு கீழ்படுகிறது கஷ்டமா இருக்கா, படிக்காத அம்மா அப்பாவுக்கு எல்லாம் கீழ்படியுமா, அவருக்கு ஒண்ணுமே தெரியல, எங்க அப்பாவுக்கு குடிச்சு வந்து 100 பட்டா ஃபுல்லா கடன் வாங்கி வச்சிருக்கிறாரு, இவர் சொல்றதுக்குலாம் நான் கீழ்படியுமா. தம்பி தங்கச்சி இந்த சீஷத்துவங்க வந்துட்டு போன பிறகும் வாழ்க்கையில மாற்றத்தை முதல்ல உங்க அம்மா அப்பா பார்க்கணும், உங்க குடும்பம் பார்க்கணும், அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும், உங்க சுத்தி இருக்கிறவங்க பார்க்கணும். அப்பந்தான் உங்களுக்குள்ள கடவுள் இருக்கிறார், உயிருள்ள கடவுள் இருக்கிறார்ன்றத புரிந்து கொள்ள முடியும். அம்மா அப்பாவுக்கு கீழ்படியே முடியவே இல்லையா, எரிச்சலா இருக்கு அப்பா சொல்ற காரியம், அம்மா சொல்ற காரியம் பிடிக்கவே இல்லையா. அக்கா மாதிரி நீ யோசிப்பாரேன். இந்த இடத்துல ஏசப்பாரு என்ன சொன்னா நான் என்ன செய்வேன், யோசிப்பாரு உண்மையாவே நீ அம்மா அப்பாவுக்கு கீழ்படுகிறதுக்கு உன்னால முடியும். நீ அம்மா அப்பாவை செலக்ட் பண்ணியா, நீ செலக்ட் பண்ணியா அம்மா அப்பா பிறந்திருக்கிறாங்க, உன் பேரை நீ செலக்ட் பண்ணியா,
வாழ்க்கையில வாலிப்பு வயசுல எல்லாரும் ஜாலியா இருக்கிறாங்க. கடவுளையே தேட
இல்லையா? நான் சொல்றேன், யூ ஆர் ஸ்பெஷல், யூ ஆர் சோசன். நீ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்க, நீ ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டிருக்கிற, அதனால தான் ஆண்டவர் உன்னை இப்படிப்பட்ட ஒரு வழியில நடத்தி உன்னை அழகா உருவாக்கி கொண்டு வருவதற்காக ஆண்டவர் வச்சிருக்கிற காரியம். ஒண்ணு குறிச்சு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார் தம்பி. அப்ப எனக்கு தெரியல, காத்திர வளர்க்குவேன், வீட்டை பெருக்குவேன், அறகுறையா சமையல் செய்வேன், அம்மாவை கவனிப்பேன், ஜோமுவேன். இதுதான் என் வாழ்க்கையை 7 வருஷங்கள் 7 வருடங்களுக்கு மேலாக இதே நான் கசிஞ்சுட்டே இருந்தேன். அப்ப என்னுடைய திருமணத்துக்காக வேகமா என்னுடைய அப்பா முடிவெடுத்தாங்க. நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணணும், எந்த கஷ்டமுமே இல்லாத மாப்பிளையா மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு என்னுடைய திருமணத்துக்கான முயற்சிகள் எல்லாம் ஈடுபட்டாங்க. அப்போ ஒரு நாள் திடீர்னு என்னுடைய சித்தப்பா மகளுக்கு ஒரு கல்யாணம், பெங்களூருக்கு நாங்க போயிருக்கிறோம், அம்மாவை ட்ரெயின்ல கூட்டி போக முடியாது, காலையில நானும் அம்மாவும் என்னோட அண்ணன் இருக்கிறாங்க போயிட்டோம். அப்பா மத்த எல்லா ஊர்களும் மறுநாள் பெங்களூர்ல இருக்கு அந்த கல்யாணத்துக்காக ட்ரெயின்ல வர்றாங்க. நான் அம்மா முன்னாடி போயிட்டோம். மறுநாள் போன் வருது, ஊர்ல இருந்து சென்னையில இருந்து போன் வருது, அப்பா குடம் சரியில்லை, உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி. நான் அண்ணா சொல்றாங்க நம்ம போகல, அப்பா குடம் முடியல. நான் சொன்னேன், இல்லனே அப்பாவுக்கு ஒண்ணுமே செய்ய, அப்பா நல்லா இருக்கிறாங்க, ஒரு வியாதி கிடையாது, இங்க வரட்டு நம்ம பாத்துக்கலாமே. சொல்றது கூட காரணம் தெரிச்சு மெட்ராஸ நோக்கி பெங்களூர்ல இருந்து போறோம். கிட்டத்தட்ட ராத்திரி 1:30 இருக்கும் நினைக்கிறேன். வீடு இருக்கிற சந்து வழியா வெளியே திரும்பும் போது வெளியே டியூப்லைட் கட்டி இருக்கிறாங்க, வெளியே சாமியா நான் போடப்பட்டு இருக்குது. என்னோட சித்தப்பா தாய்மாமா எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பூச்சிக்கிட்டே, ஓ அப்பா இறச்சிட்டாங்க போல அப்படின்னு சொல்லி பூச்சிக்கிட்டேன். அது வரைக்கும் ஒருவேளை சொன்னா அம்மாவுக்கு ஏதாவது ஆயிருக்கும்னு சொல்லாமலேயே வீடு வரைக்கும் கூட்டி பண்ணாங்க. ஒரு சிப்பா 23 வயது அப்போ செயல்பட முடியாத நிலையில் இருக்கிற தாய் ஃப்ரீசர்ல முந்தானது நல்ல ஹெல்த்தியை பார்த்துக்கணும் அப்பா இருக்கு. சின்ன கதையோட ஏசப்பா சொல்ற சத்தியத்தை போட்டுட்டு யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும் ஒரு ஃபோக்கஸ்
தான் ஒரு மேகசின் போடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் பாரப்பட்டுக்கிறார். நான் திருமணம் ஆகி ஒரு 6-7 மாதத்துக்கு அப்போ அந்த அண்ணன் எனக்கு ஒரு நாள் பார்த்து சொன்னாங்க, எப்பா எவன் இந்த வேலையை நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், அண்ணே நான் பிளஸ் டூ தான் படிச்சிருக்கேன், எனக்கு அதெல்லாம் செய்ய தெரியாதுன்னே அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்ப நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அமைதியா இருக்கும் போது என் உள்ளத்துல ஆண்டவர் சொன்னாங்க, மகளே நீ படிச்சிருக்கிற டைப்பிங், நீ படிச்சிருக்கிற சுருக்கெழுத்துன்னு சொல்ற ஷார்ட்டர், நீ படிச்சிருக்கிற கம்ப்யூட்டர், நீ படிச்சிருக்கிற பிஏ தமிழ் லிட்ரேச்சர் எல்லாமே என்னுடைய இந்த பணிக்காகத்தான் சொன்னேன். சந்தோஷமா அந்த புக்கை எழுதுறதுக்கு நான் ஆர்வத்தோடு அதை செய்ய ஆரம்பிச்சேன். முதல் நாட்கள் எல்லாம் இப்போ வந்து 30 நாள் டெய்லி கோர்ஸ், நீங்க விரும்பினா மோட்ச பயணம்ங்கிற புக்கை இந்த மீட்டிங் முடிஞ்சோட நீங்க வாங்கிக்கலாம். அதுல 30 நாள் சின்ன சின்ன டிவோஷன் எழுதணும் அக்கா. முதல்ல தான் இப்போ நிறைய பேர் எழுதி கொடுக்குற காட்கள் இருக்கிறாங்க. முதல்ல அக்கா எது தருமா எழுதுனேன், நான் சப்பாத்தி பசையும் போது ஏசப்பா என்கிட்ட என்ன பேசினாங்க, பாத்திரம் உலக போது என்ன சொல்லி கொடுத்தாங்க, அதெல்லாம் எழுதி எழுதி வச்சிருந்தேன்ல. அந்த நோட்டை தான் அம்மா வீட்டு சீதனமா நான் எல்லாத்தையும் கொண்டு வந்தேன். எழுதுன நோட்டு, படிச்ச நோட்டு, இதெல்லாம் கல்யாணத்தோட கொண்டு வந்தேன். அதெல்லாம் திருப்பி திருப்பி பார்த்து ஏசப்பா கற்றுக் கொடுத்த காரியத்தை, சிம்பிளா இருக்கிற காரியத்தெல்லாம் எழுத ஆண்டவர் உதவிச்சுட்டேன். இன்னைக்கு 14 வருஷமா இந்த புக்கை மாதத்தோடு வெளியிடுகிற ஒரு எடிட்டர் அக்கா வச்சிருக்கிறார். அக்கா பெரிய ஞானியா, டிஹெச்இ அப்படிங்கறத மேல எப்படி எழுதி வச்சேன், தமிழ்ல தேனி எழுதி வச்ச ஆளு. டீச்சர் எடி படிச்சனா உயிர்கா, நீங்க மிஷினரிய போடுறீங்களே, பைபிள் காலேஜ் படிச்சீங்களா? அரசியல்வாதியா பொதிய டிவில நான் பார்த்திருக்கேன்.
ஒரு மிக்சியை காட்டுவாங்க, பிரீத்தின்னு ஒரு மிக்சியை காட்டி ஒரு அக்கா சொல்லுவாங்க, பிரீத்திக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், ரோமன் 8:28 அவருடைய தீர்மானத்தின் அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்பதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லுவேன். அம்மா உடம்பு சரியில்லாம ஆனது நன்மை, படிக்க முடியாம போனது நன்மை, கண்ணீரின் பாதை நன்மை, தகப்பனாரை இழந்தது எல்லாம் அவர் அறியாமல் என் வாழ்க்கையில வரல. எதற்காக? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார், அழைத்தவர்களை நீதிமானாக்கினார், நீதிமானாக்கப்பட்டவர்களை அவர் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கார். என்ன குறிச்சு எனக்கு நம்பிக்கை இல்லை ஆண்டவரே, நான் உங்க ஊழியத்தை செய்ய முடியுமா? ஆண்டவர் சொல்றாரு, நீ இல்லட்ட எனக்கு ஆடுதப்பா, 10,000 நீ இல்லட்ட எனக்கு ஆடுல, நீ இருக்கிறத தெருவுல நீ இல்லட்ட எனக்கு ஆடுல, ஒன்னதான தெரிந்து கொண்டிருக்கிறேன் சொல்லி ஆண்டவர் அழைத்தவர்கள்ப்பா. முன்னாடி நீ பேசுற எவ்வளக்கா கூட எனக்கும் தகுதி எல்லாம் இல்லப்பா, ஞானம் இல்லப்பா, திறமை இல்லப்பா, ஊழியை எப்படி செய்யணும்னு தெரியாதுப்பா, ஆனா நீ என்ன நடத்தி வந்த பாதை என்ன சொல்ல போறப்பா அதுதான் ஊழியம். அதை கேட்டு லட்சங்களை நடத்துகிற கிருபைய வல்லமைய அபிஷேகத்தை நீங்க எனக்கு தந்துருவீங்க இயேசுப்பா, இதை நான் விசுவாசிக்கிறேன் அப்புறாங்க. முழங்கால் படிட்டு ஆண்டவுடைய சமுத்திரனே முழங்கால் போடுவான் தான் தந்த கட்சி. Please subscribe.